வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் டியாகாஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓபி 30 இன் கேம் அப்டேட் தான் வந்து பண்ணால் பார்க்க போகிறோம். நமக்கு ஓபி 30 அப்டேட்டில் இன் கேமில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பேட்ச் அப்டேட் வந்துனா என்னைக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை க்ளிக் பண்ணி ஆல் அப்படியும் கொடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஓபி 30 பேட்ச் அப்டேட் என்றைக்கு அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 28ஆம் தேதி தான் மக்களை. நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ச் அப்டேட்டு. 9:30 5:30 மணி வரைக்கும் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ண முடியாது. எப்போவும் போல தான் 5:30 மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நாளை மறுநாள் 28ஆம் தேதி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபி 30 பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இன்கேம் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் மக்களே, நம்ம கில்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட் தருவாங்க பார்த்தீங்களா. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு எஃபெக்டோட நல்லாயிருக்கு. ஏன்னா நமக்கு மொக்கையாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராவா எஃபெக்ட்லாம் கூட ஏற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுனா கிளைம் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4v4 வரைக்கும் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். ஓபி 30 அப்டேட்டில் வந்து 6v6 வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 30 அப்டேட்டில் 6v6 வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க மக்களே. அது கஸ்டம் மேட்ச்சில் மட்டுமா இல்லை நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் மாதிரி இது வந்து கிளாஸ் 6 அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வைப்பாங்களா அப்படிங்கிறது சரியாக தரல. பட் நமக்கு வந்து 6v6 வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் மேட்ச்சில் அது வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது எப்படி தெரியுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. நமக்கு மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிப்ளே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண மேட்ச்லாம் வந்து திருப்பியும் வீடியோவாக பார்த்துக்கிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது மக்களே. இது வந்து ஹைலைட்ஸ் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் எண்ட் மொபைல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ண முடியாது. ஸோ ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது ஹைலைட்ஸ் மாதிரி தான் இது. ஸோ வீடியோவாக ரிப்ளேவாக வந்து பார்த்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனல்ஸோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் மக்களே. இது ஹைலைட்ஸ் அண்ட் ரிப்ளே தான் இது. நம்ம ப்ளே பண்ணுற மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஹைலைட்ஸாக வந்து பார்த்துக்கலாம் இந்த ஆப்ஷன். ஸோ நமக்கு வந்து ஓபி 30 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. நாலாவதாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா பிசி மாதிரி ஒரு சிம்பிள், அந்த சிம்பிள் வந்து காட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடுக்குள்ளே வந்தோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வரும். எமுலேட்டர் பிளேயர் வந்து உள்ளார வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 30 அப்டேட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேட் அனுப்பிச்சு விட்ருக்காங்க அப்படின்னா அந்த சேட் பாக்ஸை கிளிக் பண்ணி அது யார் சேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் மக்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சேட் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணி யார் போய் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற அப்டேட் வந்துன்னா மேக்ஸிம் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. ஹேர் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரச்ச முடியை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாப்பில் இப்போ நமக்கு ஓபி 30 அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு முடியை கொடுத்து விட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தொப்பியை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிம் கேரக்டரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹேர் ஸ்டைலை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட் மக்களே. ஸோ இவ்வளோ நாள் நான் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓபி 30 வரப்போகுது. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற லூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில எடுத்து போட்டோம் அப்படின்னா பல்காக எடுத்து போடணும். இப்போ ஒரு 30 இருக்குது அப்படின்னா 30 எஸ்எம்
எஸ்எம்ஜிஎம்மோ நம்மள்ட்ட இருக்குன்னா அந்த 30 SMGM அப்படி கீழே போட்டுடணும். ஸோ பாதி பாதியாக ஸோ 5x10 போட முடியாமல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் OB30 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ ஒரே ஒரு எஸ்எம்ஜிஎம்மோ, இப்போ நம்மள்ட்ட வந்து 25 இருக்குது அப்படின்னா அதில் ஒரே ஒரு எஸ்எம்ஜிஎம்மோ மட்டும் நம்ம வெளில போடணும் அப்படின்னா நமக்கு ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மைனஸ் பண்ணிட்டு நம்ம கீழே எடுத்து போட்டலாம். இந்த ஆப்ஷன் வந்து வேற லெவல் ஒரு அப்டேட்டாக அவங்க வந்து பண்ணுறாங்க. நல்லா இருக்குது இந்த அப்டேட். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இல்லையா, இது பெட்டரா இல்லை எப்படி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. நம்ம 9th இடத்துல பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஒரு அப்டேட். ட்ரீட்மெண்ட் கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமோவே இருக்காது, உண்மை அதுதான். ஸோ ஆமோ இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ammo 30 ammo வச்சே வந்து ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமோ எங்கேயும் கிடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்மா இருக்குது பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் கன் அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கண்ணை வந்து மாற்றிட்டாங்க. நமக்கு வந்து ஆமோ கிடையாது அப்படிங்கிறனால பர்சன்டேஜ் 100% இருக்கும். நம்ம எவ்வளோ நமக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கண்ணை வச்சு நம்ம எவ்வளோ பவர் ஏற்றிக்கணுமோ ஏற்றிட்டு அது 0 வந்ததுக்கப்புறம் திருப்பி 100 வரைக்கும் வந்து ரீசார்ஜ் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளாஸ்மா கன்று மாதிரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. நம்ம 10th அண்ட் லாஸ்ட் அப்டேட்டாக பார்க்க போகிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OB30 அப்டேட்டில் 2 ட்ரீட்மெண்ட் கன்று வந்து வருது மக்களே. ஒன்று வந்து ஸ்னைப்பர் ட்ரீட்மெண்ட் கன்று, இன்னொன்று ஷார்ட் கன் ட்ரீட்மெண்ட் கன்று. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனிமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணலாம், எனிமி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணலாம், அதேமாதிரி நம்ம டீம்மேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபையும் வந்து நான் ஏற்றலாம். ஸோ இந்த ரெண்டு கன்னும் எப்படி இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. ஒன்று ஸ்னைப்பர், இன்னொன்று ஷார்ட் கன். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்த நீங்கள் பார்த்த 10 அப்டேட் இன்கேம் சேஞ்சஸ் OB30 இன்கேம் சேஞ்சஸில் உங்களுக்கு எந்த இன்கேம் சேஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அதே மாதிரி OB30 வந்து பண்ணால் 2 கேரக்டர் ஒரு பெட்டு வருது, அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி விட்டுட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு வந்து பண்ணால் நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்து அந்த 2 கேரக்டர் ப்ளஸ் ஒரு பெட்டை வந்து பண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.